எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன மீன் பிடிக்கலாம் சொல்லிட்டு வந்தேன், ஸ்னேக் பிடிக்கலாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பிளான்ல படி பார்த்தா ஃப்ரெண்டு வந்து வீடியோ வந்து கவர் பண்ணுற மாதிரி இருந்தது, பட் ஆனால் அவன் வரல, கால் பண்ணால் எடுக்கலை. இது புதுசில் எப்பவுமே அவன் பண்ணுறதுனா அவன் நேம் கூட இமானுவேல், நோட் பண்ணிக்கோங்க இமானுவேல். நிறைய வீடியோ வந்து அவனால் மிஸ் ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணால், மவுண்ட் ஆல்ரெடி ஆப்ஷன் பி வந்து வச்சுட்டு இருந்தேன், மவுண்ட்டை எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டேன். வீடியோவும் ஏதோ கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் நிறைய தடவை கூட ஆமாம் ஃபிஷிங் போகும்போது கூட என்ன தெரியுமா, மீன் பிடிக்கிறது கூட எப்படி இருந்தாலும் பிடிச்சிடலாம், அந்த வீடியோ கவர் பண்ணுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்குது. அதை மட்டும் சுத்தமாக முடியாமல் அடுத்த வீடியோ கவர் பண்ணுறது தான். அதனால் நேற்று அரேஞ்ச் பண்ணேன். அவன் இது இதுன்னு கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம் கிடையாது, நிறைய தடவை பண்ணிட்டான். அவன் நேரில் போய் பார்த்துக்கலாம். நேரில் வீடியோ எடுத்தாச்சு, வீடியோ காமிச்சிட்டு அவனுக்கு வாயில் வர்றது என்னென்ன வருதோ அதெல்லாம் வந்து இமானுவேல் வந்து கேட்டுடலாம். அவனை கண்டிப்பாக சீக்கிரமாக வீடியோ காமிக்கிறான். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வீடியோவில் ஒரு நாள் அவனை வச்சு பக்காவாக திட்டலாம். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம விராமீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். விராமீன் பிடிக்க வந்து நம்ம செட்டப்ஸ் பாருங்கள், கோகுல் சண்டை பவுடரு, லைசால் வந்து பாட்டில், இதெல்லாம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து கட்டையில் வந்து சுத்தினா என்ன ஆகுதுன்னா, கட்டையில் சுற்றும்போது லைன் வந்து அந்த பெண்ட் ஆகுதா, பெண்ட் ஆகும்போது நம்ம ஈஸி தூக்கி போகும்போது சிக்கலாகுது, கரெக்டாக லாங்காக போக மாட்டேது. அதனால் நான் வந்து என்னோடய இதுபடி வந்து நான் பாட்டிலில் வந்து நான் வந்து சுற்றி வச்சுருக்கேன். இது இல்லாமல் நம்ம வந்து செருப்பு தக்க இருக்கலாம், அதுக்கு மேலே சுற்றினா கூட இப்படி முறுக்கள் விழாது, பெண்ட் ஆகாது, ஈஸியாக இருக்கும். நான் வாட்டர் பாட்டிலில் தான் இப்படி தான் சுற்றி வச்சுருப்பேன். பாருங்கள், கெண்டையை வந்து போயிட்டு என்னென்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே பிளான் முன்னாடியே போட்டாச்சு, கண்டிப்பாக இந்த இடத்துல விராமீன் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கண்டையை ஒரு நாளைக்கு போய் முன்னாடியே பிடிச்சி, பிடிச்ச இடத்துலையே தண்ணியில் வந்து இறங்கி உள்ளே ஒழிச்சு வச்சு அடுத்த நாள் வந்து காலையில் கொண்டு வந்து தான் போட்டது இந்த இடத்துல. பாருங்கள், இது ஃபஸ்ட்டு வந்து டோர் செட்டப் வந்து போட்டிருந்தேன், அப்புறமேட்டுக்கு லாஸ்ட்டாக வந்து முடியும் போது என்னென்னா ஸ்டிக்கில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம எப்பவுமே அப்படி தான் பிடிப்போம்னு சொல்லி ஸ்டிக்கில் வந்து ட்ரை பண்ணேன். அந்த ஸ்டிக்கில் ட்ரை பண்ணும்போது தாங்க சரியான ஸ்ட்ரைக்குங்க, ஆஃப் கேஜியில் ஒன்று, ஒன் கேஜியில் ஒன்று, ஒன் அண்ட் ஆஃப் கேஜியில் வந்து மீன். இதெல்லாம் என்னென்னா வீடியோ தாங்க கவர் பண்ண முடியும், எல்லாமே நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். பேக் பண்ணி வச்சுட்டு சரி, அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ தான் இது எதுவுமே கேப்சர் பண்ண முடியாமல் போச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு மீன் வந்து செட்டில் வந்து ஓகே அடிச்சு பாருங்கள், எப்படி வந்து துள்ளுது பாருங்கள். இது மீன் மாட்டிச்சு, இதை வந்து எடுக்க தாங்க கஷ்டமாக இருக்குது, வேற ஒன்று மாட்டுறது கூட மாட்டிட்டுது. அதை எடுக்கிறதுக்கு தான் ஓவராக டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம பிளேயர் வந்து கூட நான் கொண்டு வரல, பிரதர் பிளேயர் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பிடிச்ச மீன்லாம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன், வாயெல்லாம் கீச்சு, அதுக்கு ரத்தம்லாம் வந்து சில மீன்லாம் மேலோட்டமாக மாட்டியிருந்தது, அதெல்லாம் ஈஸியாக வந்து எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் டோர் செட்டப்பில் வந்து இருந்த முள் வந்து பெரிய முள், அந்த முள்ளை வந்து போடும்போது மீன் வந்து சீக்கிரமாக வந்து இறந்துடுது. ஏன் இறந்துடுதுன்னா, இந்த மீன் வந்து இன்னொரு இடத்துலேருந்து இங்கே வந்து கொண்டு வந்தேன்னா அந்த தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கும் ரொம்ப டிஃபர் ஆகாத, மீன் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து ஓட மாட்டுது. அதனால் பெரிய முள் போகிறத அது இழுக்கிற இதுவும் அதுக்கு கிடையாது, சக்தியும் இல்லாத மாதிரி தான். அதை என்ன பண்ணால், முள்ளெல்லாம் மாற்றிட்டு சின்ன முள்ளை போட்டு அதுக்கப்புறம் தான் பிடிச்சேன். சின்ன முள் போட்டதும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக ஓட ஆரம்பிச்சிது மீன். இப்போ பாருங்களேன், இந்த கேப்சர் ஆக அதான் சொன்னேன், வீடியோ தொடக்கதே சொல்லியிருப்போம்ல, ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் இமானுவேல் சொல்லிட்டு அவனை ரஷீதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆமாம், நான் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ரஷீத் ரஷீத் சொல்லியிருப்பேன், நீங்களும் என்னடா இமானுவேல் சொல்கிற ரஷீத்னு சொல்லிட்டு அவனுக்கு, ஆமாம் ரஷீத் தான் மோஸ்ட்லி கூடுவோம். அவன் வந்து வந்திருந்தானா கன்ஃபார்மாக நான் பக்காவாக பிளான் பண்ண, கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மீனை பிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு வந்திருந்தான். அந்த பெரிய மீன் பிடிச்ச 1.5 கிலோ மீனை பிடிச்சதெல்லாம் சூப்பராக வந்து வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கான். சரியான ஃபைட்டுங்க, தூரத்துலேருந்து அந்த மிஷின் வந்து சுத்தமாக மிஷினும் இதுவும் ராணும் சரியான சொன்ன கரபுரம் கரபுரம் சொன்னு வெளில தூக்கி போட்டு மீன் துள்ளி விழுந்ததுங்க. மீனை பிடிக்கிறதுங்க கீழே விழுந்து அதை பிடிச்சி சிக்கத்தில் வந்து போட்டேன். அது நல்லா இருந்திருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நான் மீனை பிடிச்சி மேலே ஏற்றும் போதுக்கும் எனக்கு மீன் பிடிக்குதா, ஐயோ இந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியே, அன்ட்டு வந்து கேப்சர் பண்ண முடியே, வியூவர்ஸ்க்கு வந்து காமிக்க முடியே, அது மட்டும் தான் என்னோடய மைண்டில் வந்து ஓடிட்டே இருந்தது. கண்டிப்பாக வந்து அப்கமிங் டேஸில் வந்து சீக்கிரமாக அதை பக்காவாக பண்ணி காமிச்சிடலாம். அது இல்லாமல் நான் மவுண்ட்டும் கொண்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு மவுண்ட்டை வந்து கொண்டு வரல, அது கொண்டு வர அது இல்லாமல் இதை போட்டுட்டு வேறு இதையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியலங்க, அதுவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மவுண்ட்டை எடுத்து வைக்க மறந்துட்டேன் வீட்டில் இருந்து, அதெல்லாம் இருந்த வரைக்கும் ஏதோ போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ வந்து எடுத்திருக்கேன். எதனால் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து கிளியராக பக்காவாக பண்ணிடலாம். இது செகண்ட் மீன் வந்து மாட்டிடுச்சு பாருங்கள். அது இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு பிரதர் வந்து இருந்தாரா, நான் பிடிச்சிட்ருக்குமா, அப்போ என்ன பண்ணனா என்னால் முடிஞ்ச வரைக்கும் மவுண்ட்டில் எடுக்கிற வரைக்கும் ஆன் பண்ணி எடுத்து, அதுக்கப்புறம் என்னோடய மொபைல் எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்து ப்ரோ எடுங்க போ சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார். அந்த பிரதருக்கு வந்து ரொம்ப நன்றி, அவர் தான் இந்த வீடியோலாம் எடுத்திருப்பேன், ஏன்னா மொபைல்லையும் எடுத்திருப்பார், சிலது வந்து இதுவில் எடுத்திருப்பேன், மவுண்ட்டில் வந்து எடுத்திருப்பேன். பாருங்கள்,
முடிச்சுட்டு போகும்போது தாங்க சரியாங்கன்ட்டு அதை நினைக்க நினைக்க எனக்கே சே ஏன் எடுக்காமல் போயிட்டோம்னு சொல்லிட்டு அதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. நம்ம சேனல் நீங்கள் எதாவது முதல்ல பார்க்கணும், நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட ஃபிஷிங் வீடியோ ஃபிஷிங் கிட்ட எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் விரும்ப மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மக்களே எப்படி வந்து துள்ளுது பாருங்களேன். மீனை வாயிலேருந்து எடுக்கிறது தாங்க கஷ்டம், முள்ளு போய் மாட்டிக்கிடுச்சு. அதை பிளேயர் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொச்சியெல்லாம் போட்டு குத்தி வாயெல்லாம் ஓப்பன் பண்ணி தாங்க எடுத்தேன். வாய்ப்பே நிம்மதியாக இருக்கும். நீ வரணும் ஒன்று, நீ வேலையில் ஜாயின் பண்ணால் தான் வாய் நிம்மதியாக இருக்கும். சரிம்மா, அது எனக்கு இல்லவே இல்லை. அனுமதி மீன் நல்லா வெளியே வச்சு பாருங்க, நல்லா அழகா இருக்கு. பிளேயர் வேற அவங்க ரெண்டாம் இங்கே தான் தலை. அதான்
மொத்தமே லெமன் கிடையாது, ரெண்டும் கலந்து தானே இருக்கு. ஹலோ, விட்டுச்சானா? இதோ வந்து திறப்புண்டா. ஏய், கடையில் இல்லடா, பருண்டா.